premium architecture institutions in the world are few and far apart. Nonetheless, McGann's ambience and standards are on par with the international torchbearers of education in architecture. Studying at McGann's is an aspiring architect's dream come true. கீழ்ப்பாக்கம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் வில்லியம் மாடன் அறுவை சிகிச்சை அரங்கம் ஒன்று இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நான்கு அறுவை சிகிச்சை அரங்கங்கள் நோயாளிகள் அறுவை சிகிச்சைக்கு முன் காத்திருக்கும் அறை, அறுவை சிகிச்சைக்கு பிறகு கண்காணிக்கிற அறை, பயிற்று மாணவர்கள் கற்கும் அறை, தொழில்முறை பயிற்சி அறை என்று பல்வேறு வசதிகளுடன் கூடிய அறுவை அரங்கம் மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர், மாண்புமிகு மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் முன்னிலையில், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்பில் இது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கங்களை பொறுத்தவரை ரூபாய் 1,65,00,000 மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டு இம்மருத்துவமனைக்கு இப்பொழுது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் பேரிடர் காலங்களில் கிருமி நீக்கு நிலையங்கள் அவசியம் என்கின்ற வகையில் ஏற்கனவே ஓமந்தூரார் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் ஒரு கிருமி நீக்கு நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. இப்பொழுது அரசின் சார்பிலேயே ரூபாய் 75,00,000 செலவில் மத்திய கிருமி நீக்கு நிலையம் ஒன்று இப்பொழுது இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உடைகள், உடைமைகள், உபகரணங்கள் அனைத்திலும் இருக்கிற கிருமிகளை நீக்குகிற மத்திய கிருமி நீக்கு நிலையம் ஒன்று அரசு மருத்துவமனையில் முதன்முறையாக பயன்பாட்டுக்கு வருவதென்பது இந்த மருத்துவமனையில், அதையும் இப்பொழுது திறந்து வைத்திருக்கிறோம். இப்பொழுது விருதுநகரை பொறுத்தவரை 84%, சென்னையை பொறுத்தவரை 82%, ஈரோடு போன்ற பகுதிகளில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. எந்தெந்த மாவட்டத்தில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிறதோ அந்த மாவட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தந்து இந்த தடுப்பூசிகளை கூடுதலாக தருவது, அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மருத்துவத்துறையின் சார்பில் செய்து தருவது என்கின்ற வகையில் இந்த துறையின் சார்பில் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியும் சென்னை மாநகர காவல்துறையும் ஒருங்கிணைந்து எங்கேயெல்லாம் மக்கள் அதிகம் கூடுகிறார்களோ, நெருக்கடி மிகுந்த இடங்களில் மக்கள் கூடுதலாக கூடுகிற இடங்களை தேர்வு செய்து அவற்றிற்கு இப்பொழுது தடை விதித்து அந்த கடைகளை மூடுமாறு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். நேற்றிலிருந்து அந்த 9 இடங்கள் அதுபோன்ற நடவடிக்கைகளின் மூலம் மூடப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலேயும் தமிழகத்தின் பல்வேறு கோவில்களை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவருடைய அந்த எங்கேயெல்லாம் கூடுதல் கூட்டம், அதுவும் இந்த ஆடி மாத திருவிழா நடைபெற்று கொண்டிருப்பதால் எங்கே கூடுதலான நெருக்கடி இருக்குமோ அந்த இடத்திற்கெல்லாம் கூட அவரும் இன்றைக்கு இந்த பேரிடர் காலத்தில் நெரிசலை தவிர்ப்பதற்கான அந்த விதிமுறைகளை கடைபிடிக்க அறிவுறுத்தி இருக்கிறார். பொதுவாங்க 15 மண்டலங்களில் 6, 7, 9, 10 ஆகிய மண்டலங்களில், 13 ஆகிய மண்டலங்களில் தொற்றின் எண்ணிக்கை சற்று கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த 6, 7, 9, 10, 13 ஆகிய மண்டலங்களில் தீவிர கண்காணிப்பினை மேற்கொள்ள மாநகராட்சிக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்துறையும் இந்த மண்டலங்களை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் இன்றைக்கு தொற்றின் எண்ணிக்கை கூடுகிற காரணத்தினால்
பேரறிஞர் அண்ணா பெயரால் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையம், காமராஜர் விமான முனையம் ஆகியவற்றை இன்று காலை நானும் துறையின் செயலாளரும் ஆய்வு செய்து வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக துபாயிலிருந்து வந்த ஒரு விமானிகள் பயணத்தில் வந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் செய்யப்படுகிறது என்பதை ஆய்வு செய்தோம். அதேபோல் உள்நாட்டு விமான நிலைய நிலையத்தில் வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகிற அந்த விமான பயணிகளை அவர்களுக்கு செய்யப்படுகிற அந்த ஸ்கிரீனிங் சம்பந்தமான ஆய்வை மேற்கொண்டிருக்கிறோம். அங்கே கூடுதல் கவனம் செலுத்த சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் வருகிற 5ஆம் தேதி விடியற்காலையிலிருந்து கேரளாவின் அனைத்து வழிகளிலும், குறிப்பாக கோயம்புத்தூரை பொறுத்தவரை 13 பகுதிகளில் கேரள மக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக கேரளாவை பொறுத்தவரை தொற்றின் எண்ணிக்கை 20,000-22,000 என்கின்ற அளவில் உயர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. அந்த மாநில அரசும் மாநில சுகாதாரத்துறையும் அதை கட்டுப்படுத்துவதற்கு போதுமான நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் தொற்றின் எண்ணிக்கை வேகமாகவே உயர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு வருகிற மக்களை அவசியம் இதை கண்காணிக்க வேண்டியது என்பது மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தல். அந்த வகையில் வருகிற 5ஆம் தேதியிலிருந்து இதுவரை அவர்களுக்கு அந்த வெப்பமானிகளின் மூலம் வெப்ப பரிசோதனை செய்யப்படுகிறது, சேச்சுரேஷன் பார்க்கப்படுகிறது. இதை ஏற்கனவே மாநில சுகாதாரத்துறையும் வருவாய்த்துறையும் காவல்துறையும் அனைத்து எல்லைகளையும் கண்காணித்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் 5ஆம் தேதி விடியற்காலையிலிருந்து கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு வருபவர்களுக்கு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் அவசியம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து அந்த நெகட்டிவ் சர்டிஃபிகேட்டை காட்டினால் மட்டுமே நம் மாநிலத்திற்குள் வர முடியும் என்கின்ற நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவல்லாமல் ஏற்கனவே 2 தவணை தடுப்பூசிகளை போட்டவர்களாக இருந்தால் ஒரு 14 நாட்கள் கழிந்த அந்த இடைவெளிக்கு பிறகு தமிழகத்திற்கு வருபவர்களுக்கு அதற்கான சான்றிதழ்களை காட்டிவிட்டு உள்ளே வரலாம், ஆதாரங்களை காட்டிவிட்டு வரலாம் என்கின்ற அறிவுறுத்தலும் செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய இந்த அறிவிப்பை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற அந்த கேரள எல்லையில் இருக்கிற மாவட்டங்கள், கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 நாட்கள் அவர்களுக்கு போதுமான அவகாசம் தந்து 5ஆம் தேதி விடியற்காலையிலிருந்து இந்த பரிசோதனைகள் திட்டம் என்பது தொடங்கப்படவிருக்கிறது. அந்த ஒரே இடத்தில் கூடுகிற நிலையை தவிர்ப்பதற்கு, அதை ஸ்ப்ரெட் செய்வதற்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது இடங்களை தேர்வு செய்ய சொல்லியிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியின் சார்பில் அக்கம் பக்கத்தில் ஏதாவது இடம் இருக்கிறதா, அதை பரவலாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமா என்பதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் அந்த பணிகள் முடிவுற இருக்கிறது. அதற்கான மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு உடனடியாக அனுமதிக்க என்கின்ற அளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அந்த அறிவுறுத்தலை ஏற்கனவே டெல்லிக்கு சென்றபோது சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த வலியுறுத்தலுக்கு ஏற்ப இன்றைக்கு ஆய்வுகளுக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். நேற்றைக்கு நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஆய்வு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படி அந்த 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கும் அந்த ஆய்வு என்பது தொடர்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆய்வுகள் முடிந்ததற்கு பிறகு மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் சேர்க்கை குறித்த அந்த விவரங்கள் உங்களுக்கு முறைப்படி அறிவிக்கப்படும். இல்லை, எல்லாமே அந்த அதாவது ஆய்வுக்கு வருகிறார்கள் என்று சொன்னாலே எந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் அங்கே செய்யப்பட வேண்டும், எந்தெந்த அளவுக்கான கட்டுமானப் பணிகளை முடித்து வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைகள் முடிவுற்றிருந்தால் மட்டுமே நாமும் ஆய்வுக்கு போக முடியும், அவர்களும் வந்து அதற்கான தீர்வை அளிக்க முடியும். அந்த வகையிலான அந்த விதிமுறைகளின்படி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கிறது.